ஹலோ காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம துபாய் சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. உங்கள் சப்போர்ட் வேறு லெவல், மாஸ் பண்ணுறீங்க. அண்ட் அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், நம்ம சேனலை பற்றி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு மூணு வீடியோஸ் சொன்னோன்னா எனக்கு செம்ம பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். பிகாஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சு நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ தட் நீங்கள் வந்து என் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் கீழே இந்த சவுப்பிட்ட பார்த்து தெரியுமா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் அதே மாதிரி பெல் ஐக்கானில் போய் ஆல் கிளிக் பண்ணால் தான் நான் வீடியோஸ் போகிறது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ தட் வந்து தேங்க்யூ ஸோ மச், வேறு லெவல் சப்போர்ட் துபாய் சீரீஸுக்கு. நீங்கள் போன வீடியோஸ்லாம் பார்க்காட்டி தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. நான் கார்டில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பிளேலிஸ்ட்டில் துபாய் சீரீஸ்ன்னு இருக்குது. ஸோ தட் மூணு வீடியோஸுமே இருக்குது. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பணும், போகணும், எப்படி வேலையெல்லாம் தேடணும், சம் எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக தான் நம்ம வந்து இந்த துபாய் சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ தட் போன வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம், 2.0 போய் நம்ம ஆடியோ லான்ச்சில் போய் உட்காந்தது, அதுக்கப்புறம் நிறைய மெட்ரோ பஸ்ஸஸை பற்றிலாம் சம்மந்தப்பட்ட ஒரு படம். பட் போன வீடியோ நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ தட் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் வந்து போன வீடியோஸ்க்கு வியூஸ் கம்மியாக போயிருக்கேன். நல்லா நீங்கள் மறக்காமல் அந்த போன வீடியோ பார்க்காட்டி போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் துபாயில் நான் பண்ண அடுத்த வேலைகள்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, சொல்லியிருந்தேன் தெரியுமா உங்களுக்கு, நான் படத்துக்கு போயிருந்தேன். அந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன். இப்படின்னா இப்போ வேலை கிடைக்காம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சு. ரூமுக்குள்ளே தான் இருப்பேன், பெருசாக மாலுக்கெலாம் நான் எங்கேயுமே போக மாட்டேன். பிகாஸ் அது நம்மளோட வேலையும் இல்லை, இப்போ சுற்றி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசையுமே இல்லாமல் தான் இருந்தேன். பிகாஸ் வேலை கிடைக்கலன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடில் இருந்ததுனால எனக்கு சுற்றி பார்க்கணுன்னா எனக்கு தோணலை. ஸோ அது அந்த போனதே பார்த்திங்கன்னா அந்த 2.0 ஆடியோ லான்ச் மட்டும்தான் போயிருந்தேன். அதுவும் தரையில் ரோட்டில் உட்காந்து பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கு ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெர்சல் படம் வந்து அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. நம்ம இளைய தளபதியோட மெர்சல் படம் வந்து நான் டுவெல் இருக்கிறப்ப தான் ரிலீஸ் ஆச்சா. ஸோ பார்க்கலாம், ஐயோ விஜய் படம் வந்துட்டு பார்க்க, விஜய் படம் வந்திருக்கு, இப்படி பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் மாமாட்ட போய் சொன்னேன், மாமா நம்ம வந்து படத்துக்கு போகிறோம் அப்படின்னு. என்னது படத்துக்கு போகிறோமா அப்படின்னாரு. ஏன் மாமா அப்படின்னு கேட்டது, டே என்னடா அசால்ட்டாக படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற, இந்த 35 வருஷத்தில் நான் ஒரு தடவை கூட தியேட்டரில் போய் துபாயில் படம் பார்த்தது இல்லடா அப்படிங்கிறது. நீ என்ன வந்து ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே படத்துக்கு போகணும் அப்படிங்கிற அப்படின்னா, ஏன்னா துபாயில் வந்து படத்துக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் பேச்சுலர்ஸாக இருக்கணும், பெருசவங்களாம் யாருமே போய் படத்துக்கெலாம் போய் பார்க்கவே மாட்டாங்க, எல்லாமே ஆன்லைனில் பார்ப்பாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா செலவு தானே, அதுவும் ஒரு செலவு தானே. சொல்கிற அந்த செலவு குறைக்கணும் அப்படின்னா பெருசாலாம் படம்லாம் யாரும் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க அங்கே போய் தியேட்டரில் போய். நான் சொல்கிறது பேச்சுலர்ஸாக ஃபேமிலியாக இருக்கிறவங்க சொல்ல, பேச்சுலர்ஸாக வேலை பார்க்குறவங்கள சொல்கிறேன். ஒரு பெருசாலாம் யாரும் போக மாட்டாங்க. ஏய் என்னடா நானும் வரலப்பா, நீ வேணால் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். சொதர் வந்து பா நீ வரலல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு, வழி மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மெட்ரோ போ, இந்த பஸ்ஸை ஏறு, அங்கே போ, இந்த இதுன்னு சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா புர்ஜுமான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிவாயிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியும் புர்ஜுமான் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்கும். அங்கே வந்து போக் சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமாஸில் தான் நாங்கள் போய் படம் போனேன். போய் போயிட்டு தனியாகவே போயிட்டேன், தனியாகவே ஏறி மால்குள்ளெல்லாம் போயிட்டு பார்த்தா டிக்கெட் எடுத்துட்டேன். நல்லா காசு டிக்கெட், இப்படியும் ஒரு நம்ம ஊர் காசுக்கு 700 ரூபா 800 ரூபா நினச்சி பாருங்கள், இப்படி மனசே வலிச்சிச்சு எனக்கு. அவ்வளோ காசு வேறு வழியில், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அதோடு போயிட்டேன். போயிட்டு இதில் என்ன சுவாரஸ்யம்னா, தேட்டருக்குள்ளே போயிட்டு இப்படி போகிறேன், உள்ளே போயிட்டு இப்படி ஸ்க்ரீன் இருந்துச்சு, இப்படி உள்ளே போனேன், பெரிய ஸ்க்ரீனப்பா சூப்பராக இருந்துச்சு, பெரிய ஸ்க்ரீன். இப்படி திரும்பி இப்படி பார்க்குறேன், மொத்தமாகவே 4 ரூபா தாங்க இருக்குது. புரியுதா? ஸ்க்ரீனு இப்படி நான் உள்ளே போய் ஸ்க்ரீனை பார்த்துட்டு சரி ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது, இப்படி திரும்பி பார்க்குறேன், 1, 2, 3, 4 ரூபா தான் மொத்தமாகவே தேட்ரு. எனக்குண்ணா ஐயோ, நான் சின்னடா தேட்டருனா நம்ம ஊர் தேட்டர் மாதிரி சத்தியம் மாதிரி பெருசாக இருக்கும், என்ன நம்ம ஊர்லேயே பெருசாக இருக்கிறப்ப துபாயில் பெருசாக இருக்காதா அப்படின்னு ஒரு நட்பாசை தான். சரி தேட்டரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேட்டர் போய் படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் பார்த்தா அது நம்ம டப்பா நம்ம வீட்டுக்குள்ளே டிவியை வச்சு அடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா சீட்டெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ இங்கே போடுறேன் பாருங்கள், நான் அங்கே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், அதே மாதிரி நெட்டில் இருந்து உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். இந்த போக் சினிமாஸ் இப்படி தான் இருக்கும், சின்ன தியேட்டர் தான். ஏன்னா தமிழ் படம்னால அந்த மாதிரி போட்டிருக்காங்களா, ஏன்னா இங்கிலீஷ் படமாக போயிருந்தால் நிறைய ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படின்னு. சரி நான் ஃபஸ்ட்டு நான் தான் உள்ளே போய் உட்காந்துட்டேன். செம்ம ஏசி உள்ளே போய் உட்காந்துட்டேன். சரி ஆள் வருவாங்க யாராச்சும் வருவாங்க யாராச்சும். படம் டைட்டில் கார்டு போட்டால் உள்ள படம் யாருமே வரல. அந்த தியேட்டரில் தனியாக உட்காந்து மெர்சல் படத்தை ஃபுல்லாக பார்த்தேன். பிரேக்கில் வெளியே வந்தேன், ஆஸ் யூஷுவல் போனேன், அப்படியே அந்த கேன்டீன் பக்கத்தில் போனேன். கேன்டீன் பக்கத்தில் போனப்போ சும்மா விசாரித்தேன், ஹவு மச் இஸ் த பாப்கார்ன் அப்படின்னு.
12 dirhams அப்படின்னாங்க. எவ்வளோ 12 dirhams? 12 dirhams தான் எவ்வளோ தெரியுமா, நம்ம ஊருக்கு ஒரு 300 ரூபா கிட்டன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு வந்து ஒரு பிரியாணியே 11 dirham தான் துபாயில். ஆனால் அந்த பிரியாணி 11 dirham சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி. பிரியாணி சாப்பிட்டோம்னா அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே அந்த மாதிரி. 11 dirham கொடுத்து, 12 dirham கொடுத்து நான் பாப்கார்ன் வாங்குவேண்ணா, நான் யார், நான் வாங்குவேண்ணா பார்த்துட்டே இருந்தேன், நைஸ் பாப்கார்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டேன். ஸ்மெல்லோட ஸ்மெல்லாகவே அப்படியே சாப்பிட்ட ஃபீலிங்லே அப்படியே திருப்பி தியேட்டருக்குள்ளே போய் உட்காந்து தனியாக போகிறேன். ஒரு தியேட்டரில் ஃபுல்லாக தனியாக போகிறேன். அது என்னோடய ப்ரைவேட் தியேட்டர் ஆக்சுவலாக, நான் வந்து ஃபுல்லாக தான் புக் பண்ணேன். அந்த மாதிரி தனியாக பார்க்க எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் வந்து மொத்தமாக அந்த 40 சீட்டையுமே புக் பண்ணி தனியாக பார்த்தேன். யூடியூப் நம்புறேன் போகிறேன், யாரும் வரலங்க, அப்படி உட்காந்து மெசல் பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய துபாயில் வந்து என்னோடய மூவி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் வந்து மெர்சல் படம் பார்த்தது தான். இப்படி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துபாயில் வேலைலாம் தேடினோம், டொட்டு டொட்டக் எல்லாமே கதவு தட்டுற வேலையாகவே இருந்துச்சு, ஒன்றும் பெருசாக ரெஸ்பான்ஸே இல்லை. அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சவர் ரிலேட்டிவ் மூலிமா யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர் அபுதாபியில் இருந்தார், சுவாமிநாதன் அங்கிள் அவர் பேர், நல்ல ஞாபகம் இருந்தார் சுவாமிநாதன். 2017 நடந்தது சுவாமிநாதன் அங்கிள். அவர் வந்து சொன்னார், இங்கே அபுதாபி வாங்க, நீங்கள் அபுதாபி வந்தீங்கன்னா நான் வந்து இங்களுக்கு எனக்கு 2-3 கான்டாக்ட்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. ஓகே அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டி வந்துச்சு எனக்குள்ளே. சேரா 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 சரத்து துபாயில் நம்ம அபுதாபி, அபுதாபி அபுதாபிங்கிறது பக்கத்து கண்ட்ரி. சொல்லிட்டு வந்து எல்லாம் ஒரே விசா எல்லாமே ஒன்று தான். ஸோ பஸ்ஸில் வந்து போகலாம், காரில் போகலாம். நான் வந்து பஸ்ஸு, சரி நம்ம தான் பஸ்ஸு பைத்தியம் மாதிரி, துபாயில் இருக்குது பஸ்ஸெலாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. டவுன் பஸ் இல்லை, இது வந்து ரூட் பஸ் மாதிரி. இது வந்து எப்படின்னா நம்ம சென்னை டு மதுரை போகிற பஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் போய் புர்ஜுமான் பஸ் ஸ்டாண்டில், புர்துபாயா அந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிப்பாட்டிட்டு, நான் பாட்டி எல்லாம் லைனில் நின்று தான் ஏறினாங்கப்பா, எல்லாம் லைனில் நின்று 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸு ஃபோட்டோ இங்கே போடுறேன். உள்ளே வந்து ஏசியிலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஜம்முன்னு செம்ம குவாய்ட்டான ஒரு கேபினு. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான் ஏறி உக்காந்தான்னு வச்சுங்களேன், 2.5 மணி நேரத்தில் அபுதாபியில் போய் விட்டுருவாங்க. அப்படியே போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வாடு பார்க்கலாம். ஏன்னா ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா துபாயில் பெரிய ரோட்ஸுங்க அப்பா, செம்ம பெரிய ரோட்ஸ், 8 வழிச்சாலைகள்லாம் இருக்கும். நம்ம தான் இருந்துச்சு பார்த்துட்டே, வேடிக்கை பார்த்துட்டே போனேன். போயிட்டு அபுதாபி போயிட்டேன். அபுதாபி போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட் நல்ல நேரம், பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே நம்ம நிறைய பாகிஸ்தானிஸ்லாம் இருப்பாங்க, வாங்க வாங்க டாக்ஸி டாக்ஸி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு இடத்துக்கு சொன்னார், அங்கேருந்து நீங்கள் அங்கே வாங்கப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு டாக்ஸி பிடிச்சி வாங்கினேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் அபுதாபியில் இருந்தான், அவன் ஃபோட்டோவை போடுறேன் பாருங்கள், அவனும் வந்தான் அபுதாபிக்கு வந்துட்டான். அபுதாபியில் தான் இருந்தான் ஆக்சுவலாக. சரி நானும் அவனும் அபுதாபியில் நடந்தோம். சரி பார்த்தோம், கூகுளில் பார்த்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்டக்கிட்ட போட்டுருந்து. சரி மச்சான் நடந்துருவோம் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி. ஏன்னா டாக்ஸி கேட்டோம், டாக்ஸி வந்துட்டு கிட்டத்தட்ட 20 dirham 25 dirham காமிச்சிச்சு. 25 dirhamனால் அவன் சொல்லிட்டான் வச்சு, நான் கூட சொன்னேன் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சோன்னா வெயில் அப்படியே ஊற்றுது. அன்றைக்கி நடந்தப்போ நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்களேன், அப்படியே நான் வேர்த்து ஊற்றுது. அப்படியே நான் யாராச்சும் லிஃப்ட்டு தர மாட்டாங்களா, யாராச்சும் லிஃப்ட்டு தர மாட்டாங்களா, அந்த தருணம் வந்து என் கண்ணுக்குள்ளே இன்னும் நிற்கிது. அப்படின்னா நம்ம ஒரு நட்பாச இருக்கும்ல, ஏ முள்ளடா ஏ முள்ளடா, அடே டே டே கொஞ்சம் தூரம் தாண்டா கொஞ்சம் தூரம் தாண்டா அப்படின்ட்டான். அதோடு நடந்து 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 யாரும் அவ்வளோ நடக்க மாட்டான். போயிட்டு நான் வந்து முள்ள டாக்ஸி டாக்ஸி பிடிச்சிருவோம் மச்சான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். நானாச்சும் பரவாயில்ல, எனக்கு மேலே அவன், நானே ஒரு இதுனா எனக்கு மேலே இருப்பான் மச்சான். 25 dirham 25 dirhamா 2 பிரியாணி சாப்பிடலாம், 11 dirham 11 dirham 24 dirhamில் 22 dirhamில் 2 பிரியாணி சாப்பிட்ற காசு டாக்ஸி வேஸ்ட் பண்ணாத, நம்ம சூப்பராக பிரியாணி சாப்பிட்லாம், நம்ம நடப்போம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டான். அவன் கூட சேர்ந்து அந்த அபுதாபிங்கிறது வந்து துபாய் அளவுக்கு ரொம்ப இதாக இருக்காது, பட் நல்ல பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும், பட் இருந்தாலுமே துபாய் அளவுக்கு இருக்காது. அதனால் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வேர்க்க 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 நடந்து அங்கே போய் அவரை பார்த்தோம். அங்கே போய் அவரை பார்த்தா அவர் வேற ஒரு தஷீல் அப்படின்னு சொல்லிட்டு துபாயிலேருந்து பார்க்குறது எல்லாருக்குமே தெரியும். தஷீல்னு அப்படி தெரியுமா அவங்களுக்கு, இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் சம் ஆஃபீஸ் அது. அபுதாபியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு பக்கத்தில் தஷீல்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே அவர் காரில் கூட்டிகிட்டு போனார். அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே போய் இன்டர்வியூ கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படின்னா அவர் ரொம்ப தெரிஞ்சு, அங்கே நிறையா பேர் அவர் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஸோ யாரா நிறையா பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஸோ தட் வந்து அவர் வந்து நிறையா ஷேக்லாம் வந்து இருந்தாங்க, நல்லா வந்து பண்ணாங்க, நல்லா நடந்த இன்டர்வியூ மாதிரிலாம் எடுத்தாங்க, நல்லா பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து அவர் வந்து என்னென்னா இப்படின்னா வேலையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன், இந்த மாதிரி தான் வேலை நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி வேலை தான் உங்களுக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி தான் பண்ணணும், இந்தந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சூப்பர் சூப்பர் எல்லாம். அப்புறம் இப்படி ஒருத்தவங்க பாசிட்டிவாக பேசுகிறப்ப உங்களுக்கு என்ன தோணும், ஓகே வேலை கிடச்சிருச்சு வேலை கிடச்சிருச்சு. ஆனால் சம்பளத்தை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி ஐடி வேலை நீங்கள் வந்து
மாதிரி இங்கே இருக்கிற கைட்லாம் எடுக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அவங்க வந்து இன்டர்வியூவில் வந்து இப்படின்னா ஒரு இன்டர்வியூவாக நடத்தாமல் லைக் நான் பண்ண போகிற வேலையை வந்து என்ன சொன்னோன்னா நான் வந்து ஓகே கண்டிப்பாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஏன்னா ரெக்கமெண்டேஷன் மூலியமாக வரும், கான்டாக்ட் மூலியமாக வரும், ஏன்னா அபுதாபி டுபாயில் கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலையே கிடைக்கும் சார் அப்படின்னோடனே செம்ம ஹாப்பி. அப்பா சரத்து அபுதாபியில் தான் இந்த லைஃபு, கார் வாங்குகிறோம், வீட்டுக்கு காசு அனுப்புகிறோம், வீடு வாங்குகிறோம், ஃபேமிலி எல்லாம் அப்படியே கனவுல திருப்பி சரத்து பேக் டு ஃபார்ம் வந்துட்டார். திருப்பி பேக் டு ஃபார்மில் எல்லாம் ஓடுதா, வீட்டுக்கு 50,000, காரு வீடு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் சரி வில் கால் யூ இன் அ டே, வில் கால் யூ இன் அ டூ டே அப்படி அப்படின்னா அப்படின்ட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் திருப்பி வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவனும் அட்டன் பண்ணான் என் கூட, ஏன் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து திருப்பியும் வந்து நான் எங்களோட நடை பயணத்தை திருப்பி தொடங்கினோம். தொடர்ந்து போய் அப்பா அபுதாபியில் அதுக்கப்புறம் வேறு லெவல், அதெல்லாம் வேறு எனக்கு இன்னும் தெரியுது அந்த வேர்த்து வேர்த்து. அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் அவர் போயிட்டார், அந்த அங்கிள் போயிட்டார், நானும் அவனும் ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டில் ஏறி அது நடந்து அந்த சேர்த்து வச்சோம் தெரியுமா, நடந்து அந்த 22 திராம் சேர்த்தம் தெரியுமா, அந்த 22 திராமுக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டோங்க. இப்போ வேறு லெவல் பிரியாணி, அந்த மாதிரி ஒரு டேஸ்டான பிரியாணி இன்னும் நான் சாப்பிட முடியல, ஏன்னா அந்த நேரம் நம்ம நடந்தது அந்த ஃப்ளக்சுவேஷன் அந்த பிரியாணிக்காக அந்த 24 திராமா நம்ம டாக்ஸியில் போகாமல் சேர்த்து வச்சது எல்லாமே ஒரு அந்த பிரியாணியில் அந்த ஃபஸ்ட்டு வாய் எடுத்து வைக்கிறப்ப இந்த பிரியாணிக்காக தான் நான் இவ்வளோ தூரம் நடந்தேன் வேர்க்க வேர்க்க, இல்லாட்டி டாக்ஸிலேயே போயிருக்கலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை சாப்பிட்ட பிரியாணி இன்னும் அப்படியே செம டேஸ்ட்டாக இருக்குது அந்த பிரியாணி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபியில் நான் ஸ்டே பண்ணேன். அன்றைக்கி வந்து நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் தான் தங்கியிருந்தார். யார் என் ஃப்ரெண்டு வந்து அபுதாபியில் தான் ஆக்சுவலாக தங்கியிருந்தான். அவங்க அண்ணன் அவங்க ரெண்டு அண்ணனுமே டுபாயில் தான் இருக்காங்க, சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூடலாம் தங்கியிருந்தான். சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டாக்ஸிலாம் போகணும், அது மூலம் ஷேர் டாக்ஸி மாதிரி வந்து பாகிஸ்தானிக்காரங்க வந்து ஷேர் டாக்ஸி மாதிரி ஓற்றுவாங்க. அந்த ஏரியா பேர் என்னன்னு தெரியல, அபுதாபிலேருந்து ஒரு அவுட்ரு அங்கே பார்த்தீங்கன்னா பக்கா இந்தியா, பக்கா இந்தியா இல்லை, இந்தியாவோட மோசமான ஒரு ஏரியா அது. அங்கே போனால் எல்லாம் குப்பை இப்போ எல்லாம் கிடக்கு, மேலே வந்து ஒரு தலைவருக்கு தங்கியிருந்தார், ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது மேலே. நானாச்சும் பரவாயில்ல, இங்கே அங்கே துபாயில் தங்கினதுலாம் சிங்கிள் பெட்டு, தலைவர் சின்ன ரூமு, அதில் பார்த்தீங்கன்னா டபுள் காட்டு டபுள் காட்டு டபுள் காட்டில் ஒரு ரூம்குள்ளே 10 படுத்துருக்காங்க, சம மாட்டீங்க. ஒரு ரூம் சின்ன ரூம்குள்ளே டபுள் காட் போட்டு டபுள் காட் மேலேயும் கீழேயுமா சேர்த்து 10-12 படுத்துருந்தாங்க தெரியுமா. அது இந்த அப்போ தான் நான் ரிலேஸ் பண்ணேன், பரவாயில்ல நம்ம லைக் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் தெரியுது லைக் துபாயில் நான் தங்கியிருந்தது வந்து இன்னும் இவ்வளோ பெட்டரான பிளேஸ், இது என்னையோட இன்னும் கம்மியாக தங்குறவங்க இருக்காங்க, இவங்களோடையும் கம்மியாக தங்குறவங்க துபாயில் இருக்காங்க, லேபர் குவார்ட்டர்ஸும்பாங்க அங்கெல்லாம் இன்னும் மோசமாக இருக்கும். ஸோ தட் வந்து நம்மளுக்கு கீழேயும் இருக்காங்க மேலேயும் இருக்காங்க துபாயில் பொறுத்த வரைக்கும். அப்படி போனால் இவன் கூட போய் அன்றைக்கி நைட்டு தங்கினது, அவங்க அண்ணெல்லாம் இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து போய் நான் மந்தி பிரியாணி அப்படிங்கிறது வந்து துபாயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு மேலே பிரியாணி வச்சு அந்த பீஸ்லாம் வச்சு தந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ நான் இங்கே போடுறேன். அதே மாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா இப்போ 10 அங்கே இடைஞ்சலாக இருக்கும், இப்போ நான் வந்தோன்னே அவங்களுக்கு இன்னும் இடைஞ்சலாது, நான் வந்து ஒரே ஒரு நைட்டு தான், அதாவது நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் கட்டில் நானும் அவனும் சேர்ந்து தூங்கினோம். ஸோ தட் அது ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வேலை கிடச்சிருச்சா, வேலை தலைவர் துபாயில் வேலை அபுதாபியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 3 நான் வந்துட்டேன் பட்டு அல்ல நான் வந்துட்டேன் பட் ஆனால் அவன் வந்து இந்த ஏதோ பண்ணி கடைசியில் ஹோட்டலில் எங்கேயோ கிடச்சி எங்கே 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 எங்கேயோ மாறி 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 இப்போ ஏதோ நல்லா ஜாபில் இருக்கான். ஸோ அது பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கள் ஃப்ரெண்டுக்கு கிடச்சிருச்சா கிடச்சிருச்சானே, என் ஃப்ரெண்டுக்கு கிடச்சிட்டான், ரொம்ப ஹாப்பியாக துபாயில் வந்து இருக்கான் அப்படின்னு நம்புகிறேன். அடிக்கடி பேசுவேன் வீடியோ கால்லாம், ஹெட்செட்டை போட்டு உட்காந்து பேசுவான், டே என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு தலைவருக்கு வேலை கிடச்சிருச்சு. சொல்லிட்டு இப்படி அபுதாபி எனக்கு அவர் நாளைக்கு வர சொல்லிட்டாரா, நாளைக்கு போனால் திருப்பி அவர் ஃபோன் எடுக்கலை, திருப்பி வந்து அவங்க வந்து வீல் கால் யூ அப்படின்னாங்க, வாட் விசா ஆர் யூ என்ன, அப்போ நீங்கள் வந்து இந்தியா போங்க, நீங்கள் வந்து இந்தியா போங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் விசா அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்புறம் இப்படிலாம் சொன்னோம்னா நெக்ஸ்ட் நாள் போனோன்னா இங்கே இந்தியா போங்க, உங்களுக்கு நாங்கள் ஒர்க் விசா அனுப்புகிறோம், அப்பாயின்மெண்ட் லெட்டர் மாதிரி அனுப்புகிறோம் அப்படி அப்படின்னு சொன்னோன்னே செம்ம ஹாப்பி எனக்கு. அப்பா சரிடா வேலை கிடச்சிருச்சுரா சரத்து, வேலை கிடச்சிருச்சுரா, வேலை கிடச்சிருச்சு சூப்பர் சரத்து, ஏன்னா ஒரு அபுதாபி அப்படி அப்படின்னு நான் செட்டில் ஆகிட்டேன், ஓகே அபுதாபியில் நமக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நான் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி திருப்பி நான் துபாய் வந்துட்டேன். துபாய் வந்தோன்னா இப்போ தான் நம்மளுக்கு வேலை கிடச்சிருச்சு, ஸோ வேலை தேட தேவையில்லை. ஸோ தட் வந்து செம்ம ஹாப்பி செம்ம இது, மாமா வேலை கிடச்சிருச்சு மாமா கொண்டாடியே ஆரோகம் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் சும்மா சுற்றிக்கிட்டு அந்த புரிஞ்சு கழிப்பா பக்கத்தில் போய் எடுத்து அந்த செல்ஃபி எடுத்து போகிறேன் பாருங்கள். இன்னும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் வரும், இல்லாட்டி வந்து கிடைக்கலையே 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 கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான்.
அப்போ கடைசியில் வந்ததுக்கு நம்மளுக்கு ஒரு பலன் கிடச்சிச்சா துபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி வேறு லெவலில் இருந்துச்சு. துபாயில் எனக்கு அபுதாபியில் எனக்கு கிடச்ச அந்த வேலை. ஸோ தட் இந்த பிளாக் இது தான் நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ச்சது சொல்கிறேன். இப்போ யார் நெக்ஸ்ட் பிளாக்ல யாரோட என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா அப்பா வந்து துபாய் வந்தாங்க. எஸ் எஸ், நம்ம அம்மா அப்பா வந்து 7 நாள் துபாய் வந்தாங்க. ஸோ தட் அந்த 7 நாள் நாங்கள் பண்ண விஷயங்கள், நான் என்னென்ன பண்ணேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெராரி வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டரில் வந்து நான் ட்ராவல் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்து போயிருக்கேன். ஸோ தட் அதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்ப்போம். அண்ட் ஃபைனலி எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலைக்கு நான் போவேனா? ஒர்க் விசா அனுப்புனாங்களா? என்ன ஆச்சு? லெட்ஸ் சீ இன் ஃபியூச்சர்.